இந்த இனிய விழாவுக்கு தலைமை ஏற்கும் நீதி அரசர் என்னும் சகோதரர் நாகமுத்து அவர்களே, முன்னிலை வகிக்கும் துறைவேந்தர் என் மூத்த சகோதரர் திருவாசகம் அவர்களே, எங்கள் மண்ணின் மகாகவிஞன் பாரதி ராஜா அவர்களே, சிங்க தமிழன் சீமான் அவர்களே, படைப்பாளிகளே, அரங்கம் வழிய வழிய நிறைந்திருக்கும் வெள்ளம் போன்ற தமிழர்களே, தூரம் கடந்தும் நேரம் கடந்தும் ஓடோடி வந்திருக்கும் தமிழ் உறவுகளே, அனைத்து கட்சி அன்பர்களே, பிபி குமார், வெங்கடேஷ், பஷீர் அகமது, ரா சண்முகம், நேச்சுரல் குமாரவே, செல்லத்துறை, பான்முறை ஏராளம், தமிழ் அரசு, நாசர், ராஜசேகர், கால மொழி, தம்பிகள் பாஸ்கரன், கேசவன், நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கும் சபரிமாலா போன்ற வெற்றி தமிழர் பேரவையின் வெற்றி திலகங்களே, தமிழ்நாடு இன்னிலிருந்தும் திரண்டு வந்திருக்கும் வெற்றி தமிழர் பேரவை சொந்தங்களே, பல்வேறு தமிழ் அமைப்புகளின் செயல் வீரர்களே, நான் வழங்கும் தாய்க்குலத்து தங்கங்களே, கண்ணுக்கு கண்ணான மாணவ கண்மணிகளே, பாசத்திற்குரிய பத்திரிகையாளர்களே, தொலைக்காட்சி தோழர்களே, ஊடக உறவுகளே, கட்டுப்பாடு காக்கும் காவல்துறை நண்பர்களே, விழாவுக்கு தோல் கொடுத்த தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சொன்னார்களே, பிப்ரவரி 13 விழாவை வைத்திருக்கிறார் வீரமுத்து, எப்படி தமிழ் கூட்டம் வரும்? அன்றைக்கு மகா சிவராத்திரி ஆயிற்று. மகா சிவராத்திரி என்றால் எல்லோரும் குலதெய்வம் கோயிலுக்கு சென்று விடுவார்களே, எப்படி கூட்டம் வரும் என்று கேட்டார்கள். வந்திருக்கிறதே, வந்திருக்கிறதே, ஒரு கடல் கட்டணத்துக்குள் கட்டுப்பட்டு நிற்குமா? நிற்கிறதே. எப்படி வந்தது தமிழ் கூட்டம்? மகா சிவராத்திரி அன்னைக்கு நாங்களும் குலதெய்வம் கோயிலுக்கு தான் வந்திருக்கிறோம். தமிழ்நாடு கருப்பாக இருந்தவற்றாக கருப்பட்டிருக்கிறேன் சூரியனுக்கு கீழே நிலத்தில் வேலை செய்கிற தமிழன் நிறம். இந்த கருப்பினால் நான் கர்வப்பட்டிருக்கிறேன், இன்றுதான் பெருமைப்பட்டிருக்கிறேன். என் தாய் அங்கம்மாள் என்னை கருப்பாக பெற்றெடுத்த போது நினைத்திருப்பாளா? தஞ்சாவூரில் உனக்கு ஒரு சகோதரன் பிறப்பான், அவனை சிவப்பாக்க போவதே என்று என் தாய் வழிகாட்டுதல் என்று பொருள். வழிகாட்டுதல் தமிழ் பத்து பாட்டு எட்டு தொகை இரண்டு மூன்று. எது தமிழர்கள் மனதில் தங்க வேண்டும் என்று போவன் கருதுகிறானோ அதனை செப்பரோசையோடு வெண்பாய் என்ற செப்புக்குள் அடக்கிவிட்டு போய்விடுவான் தமிழன்.
எட்டு தொகை என்ன என்று ஒரு பாட்டு, பத்து பாட்டு என்ன என்று ஒரு வெண்பாள். நச்சிகை நல்ல குறுந்தொகை ஐநூறு ஒத்த வயிற்று பத்து ஓந்து பரிமாறம் கற்றறிந்தோரைக்கும் கல்வியோடு அகம் போறோம் என்று இந்திரத்த எட்டு தொகை. இது ஒரு வெண்பாள். ஒரு வெண்பாளில் எட்டு தொகை அழைக்க வைத்தான் ஒரு புலவன். இன்னொரு புலவன் பத்து பாட்டை ஒரு வெண்பாளில் அழைக்க வைத்தார். முழு பொருளாறு பாடிரண்டு முல்லை பெருகு வளவரை காஞ்சி மறுவிதிய கோர வாழை கோல் குறிஞ்சி பற்றின பாலை கடாக்கோடு பத்து. இது இந்த பத்து பாட்டில் நான்கு பாட்டு ஆற்றுப்பொழை இறங்கியுங்கள். முருகாற்றுப்பொழை ஆற்றுப்படுத்துதல், முருகன் என்ற கடவுளை நோக்கி பக்தரை ஆற்றுப்படுத்துவது திருமுருகாற்றுப்பொழை. பானாற்றுப்பொழை சிறுபானாற்றுப்பொழை, பானனை மண்ணை நோக்கி ஆற்றுப்படுத்துவது சிறுபானாற்றுப்பொழை, பெரும்பானனை மண்ணை நோக்கி ஆற்றுப்படுத்துவது பெரும்பானாற்றுப்பொழை. நான் 3000 ஆண்டுகளாக தமிழின் ஆளுமைகளை எங்கள் தமிழ் புதிய தலைமுறைக்கு அறிமுகப்படுத்துவதற்காக, தமிழை நோக்கி ஆற்றுப்படுத்துவதற்காக தமிழாற்று பழைய வைத்தேன். எனக்கு இதற்கு மேல் கொடுத்தவர் சங்க தமிழர். 3000 ஆண்டுகளில் தொப்பூர் மொழி இன்னும் அறுந்து விடவில்லை தோழர்களே. தமிழின் மரபு, தமிழின் தொடர்பு, தமிழின் விழுமியம், தமிழின் வீரம், தமிழின் செய்ய நேரடி, தமிழ் நாகரிகம் 3000 ஆண்டுகளாக எந்த கட்டியாலும் மறுக்க முடியாது. அது வாழ்க்கை சூரிய கிரணம் வாழ்க்கைச்சிக்குமா, காற்று ஈட்டிக்குமா, தமிழ் அழிவு சக்தி எடுத்து சித்து வசிக்குமா, அழிக்க ஒரு சக்திகளை அழித்து விட்டு போவதுதான் தமிழை தமிழ் அழிவதில்லை. அதை ஆற்றுப்படுத்தியேன். திருவள்ளுவர், இளங்கோவடிகள், கம்பர், அப்பர், திருமூலர், வள்ளலார், ஊவேசா, பாரதியார், பாரதிதாசன், புதுமைப்பித்தன், கண்ணதாசன், பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் என்ற வரிசையில் 13வது கட்டுரையாக தமிழை ஆண்டாள் என்று ஆண்டாள் எழுதியிருக்கும். 14வது ஆளுமையாக மறைவேடிகளை ஆய்வு செய்து இப்போது அரங்கேற்றுகிறேன். தமிழ் முன்னிலைப்படுத்தப்பட வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறது தோழர்களே. உலக பயவாத என்ற சூறாவளியிலும் வணிக சூதாடிகளின் கைகளிலும் சிக்கிக்கொண்டு தமிழ் வேறு சில சக்திகள் கையிலும் இருந்து கொண்டு தமிழ் என்ற தடயத்தை தமிழ்நாட்டில் அழித்து விடுவதற்கான ஒரு கால முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிற காலகட்டத்தில் இந்த தமிழை புதிய தலைமுறைக்கு கொண்டு செல்வது என் கடமை நினைக்கிறேன். தமிழ் என்னென்று நினைக்கிறீர்கள்? மற்ற மொழிகளைப் போல தமிழ் ஒரு மொழியா, ஒரு கூட்டம் ஓசைகளின் ஊர்வலமா, தமிழன் ஒரு கருத்து விளக்க கருவியா? இல்லை தமிழர்களே, இல்லை. தமிழ் என்பது தமிழர்களின் அதிகாரம். இந்த அதிகாரத்தை வைத்துத்தான் தமிழத்தின் உரிமைகளை பெற்றுக் கொள்கிறார். இன்றைக்கு உறங்கி கிடந்த தமிழ் உணர்வும் இன உணர்வும் அண்மையில் உயிர் துடிப்போடு இருந்திருப்பதை கண்டு தமிழ் சமூகம் சிரித்து இருக்கிறது. ஒரு மொழி பெருமையும் உரிமையும் பெற வேண்டும் என்றால் அதற்கு ஒரே வழி, அது அதிகார மையங்களில் இருந்து ஆள வேண்டும் என்று இந்த கரவதி எனக்கு உற்சாகம் தருகிறது. என் சத்தியத்திற்கு சாட்சி சொல்கிறது. இந்த கருத்தை மாநில அரசு அலுவலகங்களில் தமிழ்நாட்டுக்குள் இயங்கும் மத்திய அரசு அலுவலகங்களில் ஆலயங்களில் நீதிமன்றங்களில் கல்விக்கூடங்களில் ஊடகங்களில் தமிழர்களின் அன்றாட வழக்கி தமிழ் இன்று நிலையாதான் இந்த நூற்றாண்டை கடக்க முடியும். அடுத்த நூற்றாண்டின் கோடுகளில் ஏற முடியும். நீதிமன்றங்களில் வழக்காடு மொழியாக தமிழ் திகழ வேண்டும் என்பது தமிழர்களின் கனவு. 30/10/2017 அன்று இந்திய குடியரசுத் தலைவருக்கு நான் ஒரு கடிதம் எழுதினேன். அந்த கடிதத்தில் இப்படி குறிப்பிட்டிருந்தேன். கொச்சியில் நடந்த ஒரு விழாவில் நீங்கள் அழகாக பேசியிருக்கிறீர்கள். நீதிமன்றங்களில்
அந்தந்த மாநிலங்களின் தாய்மொழியில் தீர்ப்பு வழங்கப்பட வேண்டும் என்று உயர்ந்த குரலை உயர்த்தி பிடித்திருக்கிறீர்கள். வரவேற்கிறேன், வாழ்த்துகிறேன். உங்கள் குரலை இந்தியாவின் குரலாக நான் பார்க்கிறேன். விரைவில் எங்கள் நீதிமன்றங்களில் தமிழ் ஆட்சி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை அவருக்கு வைத்தேன். ஆனால் மத்திய அரசு அண்மையில் அறிவித்திருக்கிறது, இந்திய குடியரசுத் தலைவரின் குரல் நீதிமன்றங்களில் தாய்மொழி தீர்ப்பு வழங்கப்பட வேண்டும் என்பது இந்திய குடியரசுத் தலைவரின் குரல். மத்திய அரசு தமிழில் தீர்ப்பு சொல்ல முடியாது, தமிழை வழக்காட முடியாது என்று அண்மையில் மறுத்திருக்கிறது. நான் கேட்கிறேன், ராஜஸ்தான் நீதிமன்றத்தில் இந்தி குழங்கும் போது, உத்தரப்பிரதேசத்தில் நீதிமன்றத்தில் இந்தி குழங்கும் போது, மத்திய பிரதேச நீதிமன்றத்தில் இந்தியில் தீர்ப்பு சொல்லும் போது, 3000 ஆண்டுகளுக்கு மூத்த எங்கள் தமிழ் மட்டும் நீதிமன்ற மொழியாக இருக்க முடியாது.
தமிழ் பண்பாடு எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது அன்பும் சகிப்பு தன்மையும். இனிய உணவாக இன்னார் கூற கலியிருப்ப கலைவர் தத்து இன்னார் செய்தாரை உறுத்து அவர் நான நன்மயம் செய்து விடும். இதுதான் தமிழ் நமக்கு சொல்லிக் கொடுத்த பண்பாடு. புண்ணியச் சொல்லியை பின்பற்றுவோம், முடிந்தவரை பின்பற்றுவோம். சுத்தம் என்பது என்ன என்று என்னை கேட்டார்கள். கண் காணாத இடத்தை தூய்மையாக வைத்திருப்பது சுத்தம் என்று. பொறாமை என்றால் என்ன என்று கேட்டார்கள். அது முடியாதவர்களின் பாராட்டு. ஒழுக்கம் என்றால் என்ன என்று கேட்டார்கள். சாட்சி இல்லாத இடத்தில் நேர்மையாக இருப்பது ஒழுக்கம் என்று. இப்போது வீரம் என்றால் என்ன என்று என்னை கேட்கிறார்கள். பொறுமையாக இருப்பதே வீரம். காற்று வளர்த்து வீரம் என்றால் தரந்து வளர்த்து வீரம் என்று சொல்லுகிறார்களே. தாங்குவோம், தாங்கினால் இந்த நிறம் நம்மை தாங்கும். இந்த நிறத்தை தாங்கினால் முடிவுகளை தாங்கும். நாளை வரலாறு தமிழர்களை தாங்கும். தாங்கப்படுவோம் தமிழர்கள். இப்போது ஒருமையாக இருப்போம், ஒற்றுமையாக இந்த இனத்தை கட்டி காப்போம். தமிழ்நாட்டு பிள்ளையில் நான் வணங்கும் தனித்தமிழ் தந்தை மரபு ஏடிகளை பற்றி உங்களோடு இந்த கட்டுரையை அரங்கேற்றுகிறேன். இதுவரை 13 கட்டுரைகளை வெளியிட்டு என்னையும் என் தமிழையும் பெருமைப்படுத்திய தினமணிக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என் அருமை நண்பர் வைத்தியநாதன் என்றும் என் நட்புக்குரியவர், அவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று அரங்கேற்றவருக்கும் இந்த கட்டுரையை நாளை முழு பக்கம் வெளியிடுவதற்கு சம்மதித்திருக்கிற தி இந்து தமிழ் நாளை நாளிலிருந்து என் வணக்கத்தையும் நன்றியையும் நான் இங்கிருந்தே பதிவு செய்கிறேன். மறைமலை அடிகளின் வரவு தமிழ் நெடுவெளியில் நிகழ்ந்த பெருநிகழ்வு என்றே கட்டுரைக்கிறேன். அவரை ஒரு நூற்றாண்டின் விடிப்பு என்று சொல்லலாம். 1800 ஆண்டுகளால் தமிழ் மொழியில் அப்பிக்கிழந்த அந்நிய பாசிகளை முற்றும் கிளையிறந்த மொழிச்சாலையாளர் என்றும் கணிக்கலாம். இப்படிப்பட்ட முத்திரை வாக்கியங்களோடு இந்த கட்டுரையை தொடங்க காரணம், 9ஆம் வகுப்போடு பள்ளியிலிருந்து துண்டிக்கப்பட்ட ஒரு வைஞ்சிறுவர். நினைச்சு பார்க்க முடியாது, பள்ளிக்கும் பல்கலைக்கழகத்திற்கும் அறிவுக்கும் சம்பந்தம் உண்டா? 9ஆம் வகுப்போடு பள்ளியிலிருந்து துண்டிக்கப்பட்ட ஒரு பயிலவன் பல்கலைக்கழகங்கள் ஆற்றவையாத பெரும்பணிகளை போற்றி உரித்து போன்றதற்கு அன்று தொல்காப்பியம், திருக்குறள் போன்ற தலைத்தமிழ் நூல்களையும் சிறுமையான போதம், சிறுமையான சித்தியார், திருச்சி சொல்ல கோவையார், நன்னூல் விருத்தி, இறையார் அகப்பொருள் என்ற இணைத்தமிழ் நூல்களையும் 21 வயதுக்குள் நெட்டு செய்து குறித்த நினைவாற்றலுக்கு வந்து தாமே தோற்றுவித்துக் கொண்ட இந்து மதாபிமான சங்கத்தின் வாயிலாய் ஆற்றொழுக்கான பேச்சாற்றலை பெருக்கிக் கொண்டு நாகை நீலரோசனி, பாஸ்கர ஞானோதயம், திராவிட மந்திரி போன்ற இதழ்களில் எழுதிய விருப்ப கட்டுரைகளாலும் மறுப்பு கட்டுரைகளாலும் தம் எழுத்தாற்றலை இளமை பருவத்திலேயே சிறுமை செய்து கொண்டதற்கு வந்து 23 வயதிலேயே சென்னை கிறித்துவ கல்லூரிக்கு தமிழ் ஆசிரியராக விளங்கும் தகுதி பெற்றமைக்கு வந்து டி கே சி என்னும் ரசிகமணிக்கும் நாவர சோகசுந்தர பாரதிக்கும் வையாபுரி பிள்ளைக்கும் திருப்புகழ் கிருஷ்ணசாமி ஐயருக்கும் தணிகை மணி சிங்கவாய பிள்ளைக்கும் கல்லூரியில் பாடம் பயிற்றுவித்த தமிழாசான் என்ற தகமைக்கு வந்து மாணவர்களை பாருங்க, ஒவ்வொருத்தரும் ஒரு தமிழ் நிறுவனம் வையாபுரி பிள்ளைக்கும் திருப்புகழ் கிருஷ்ணசாமி ஐயருக்கும் தணிகைமணி சங்கரவராய பிள்ளைக்கும் கல்லூரியில் பாட பயிற்றுவித்த தமிழாசான் என்ற தலைமைக்கு வந்து தாம் பாடமாய் பயிற்றுவித்த முதலை பாட்டுக்கு உச்சிவேர் புலவர்கள் லட்சணாத்திரிய உரையை மிச்சவையாமல் 28 வயதில் தாமே ஒரு புத்துரை எழுதி மாணவருக்கு பயிற்றுவித்த மாணவர்களாக வந்து தமிழ், ஆங்கிலம்,
சமஸ்கிருதம் என்ற மும்மொழிகளில் முறை கூறுகிற மூதுரிவுக்காக ஒன்று. வேதாச்சாரம் என்று பெற்றோரிட்ட பெயரை மறைமலை என்று மாற்றிக்கொண்ட வளர்ச்சிக்காக ஒன்று. இலக்கியம், சமயம், தத்துவம், வரலாறு, ஆய்வியல், பண்பாட்டியல், மருத்துவம், மறைபொருள் முதலிய துறைகள் 74 ஆண்டுகளுக்குள் 54 நூல்கள் உழைத்த நுண்மான் உழைவுலகத்துக்கு வந்து இன்றைக்கு தனித்தமிழ் இயக்கத்தை தோற்றுவித்த தந்தை என்ற ஆழ்ந்த அடையாளத்துக்காகவே எம்மொழி துணையின்றி தனித்து என்றதல்ல செம்மொழி என்ற நம்பிக்கையை தமிழுக்கு தந்ததற்காகவே முத்தெடுக்க போறவன் பழப்பாறையை கண்டுபிடித்த கலைபோல் மொழி தூய்மை காக்க போய் இனப்பெருமை காத்ததுதான் மறைமலை அடிகடி திருவரலாறு. முத்தெடுக்க போறவன் பழப்பாறையை கண்டுபிடித்த கலைபோல் மொழி தூய்மை காக்க போய் இனப்பெருமை காத்ததுதான் மறைமலை அடிகடி திருவரலாறு. 100 ஆண்டுகளாய் தமிழ் மீது படித்து கிடந்த அயன்மொழி சாம்பர்களை ஒரு மூழி காற்றாய் அவர் வந்து கூறி பார்த்த போதுதான் உள்ளிருந்த தமிழ் நான் தான் தமிழ் 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 என்று தரித்தது. சொல் என்பது வெறும் ஒளி சுட்டோடு பொருட்குறிப்போடு ஒழிந்து போவதில்லை. ஒரு சொல் துறக்கப்படும் போது மறைக்கப்பட்ட வரலாற்றின் பண்பாட்டின் மீட்டுருவாகவும் அது திகழ்கிறது என்பதும் பிரச்சனை விளங்கியது. வேதாரண்யம் என்று சுட்டும் போது அந்த ஊரின் வயது, வரலாறு, பண்பாடு என்ற மூன்று நமக்கு முற்றும் விளங்கவில்லை. திருமறைக்காடு என்று சுட்டப்படும் இடத்து அதன் நூற்றாண்டுகளை நம்ம அந்த முடிகிறது. கபிசரம் என்ற பெயரை அகழ்ந்து பார்த்தால் உள்ளே உறங்காடு முறை தோன்றுகிறது. அருணாச்சலம் என்ற சொல்லின் நதி மூலம் தேடி நடந்தால் அது திருவண்ணாமலையில் மூடுகிறது. ஜம்புகேஸ்வரம் என்ற ஊர் பெயரை ஊடுருவி பார்த்தால் உள்ளே திருவானைக்காவல் தென்படுகிறது. இப்படித்தான் தமிழ் மொழியின் மீது வந்து பழிந்த பிற மொழிகள் தமிழனின் வரலாற்றை துளைத்துவிட்டு தம்மிலிருந்தே வரலாறு தொடங்கப்பட வேண்டும் என்று சூழ்நிலை ஆட்சியினர். இந்த பெயர் மாற்றம் என்ற பெருஞ்செயலை போகிற போட்டி புறந்தள்ளிவிட முடியாது. மறைமலை என்ற அலை மட்டும் அடித்திராவிடில் காலப்போக்கில் தமிழ் இலக்கியங்களின் மூலங்களும் கூட முகம் மாறி போயிருக்கலாம். தொல்காப்பியம் ஐந்தமாகி இருக்கலாம். தொல்காப்பியர் திருநூமாக்கினி ஆகியிருக்கலாம். திருவள்ளுவர் ஸ்ரீவல்லவராய் திரிந்திருக்கலாம். திருவள்ளுவர் ஸ்ரீவல்லவராய் திரிந்திருக்கலாம். தமிழ்நாடு என்பது வட இந்தியாவின் தென் துண்டு என்று வரலாறு வழங்கப்பட்டது. ஒரு தகுதி அதாவது சொல்லில் என்ன இருக்கிறது என்று சொல்வார்க்கு ஒன்று சொல்ல வேண்டும். சொல்லில் என்ன இருக்கிறது என்று சொல்வார்க்கு ஒன்று சொல்ல வேண்டும். ராமசாமி, ராமசுவாமி என்ற பெயர்களின் எழுத்து மாற்றத்தால் ஒருவர்கள் சொத்துக்களை இழக்கிற போது அறிவான் பெயரில் என்ன இருக்கிறது என்ற பெயர். ராமசாமி, ராமசுவாமி எழுத்து இந்த எழுத்து மாற்றத்தால் ஒருவர் சொத்துக்களை இழக்கிற போது அறிவான் பெயரில் என்ன இருக்கிறது என்ற பெயர். உண்மையில் மறைமலைகளுக்கு எப்படி தோன்றிற்று இந்த தனித்தமிழ் கருத்துகள்? விழுமிய தமிழ் பழமொழிகளில் எமது கருத்து ஈர்ப்புண்டு என்று வைக்கின்ற பயிற்சியாலேயே செய்யும் முறையும் தனி சென்றவர்களை எழுதும் திறம் எமக்கு இளந்தை பருவத்திலேயே வாய்ப்பதாயிற்று. இளமை பருவத்தை இளந்தை பருவங்கிறார். என்ன அழகு! இந்து வருகிற சொற்கள் எல்லாம் சங்கீதம் தமிழ். பந்து, வந்து, கந்து இதெல்லாம் இந்து வருகிற சொற்கள் எல்லாம் சங்கீதம். என் இளந்தை பருவத்திலேயே தமிழ் ஆயாளர் வாய்ப்பதாயிற்று என்று மறைமலைகள் முன்மொழிந்திருந்தாலும் அவரது தொடக்கமாக உரைநடையில் வட சொற்கள் செலவும் வாராமல் இல்லை. தனித்தமிழ் ஊற்று எப்போது வெடித்து வீறிட்டது என்பதற்கு சுவையான நிகழ்வு ஒன்று சுட்டப்படுகிறது அவரது வாழ்வில். அங்கிக்கரியவன் மண்ணை பொன் செய்யும் ஒரு மாலை பொருளில் வீட்டு உற்றத்தின் வெளிச்சோலையில் கதவியில் தெளிவும் கட்டுரை வன்மையும் கொண்ட தம் நிறை திருமகள் நீலாம்பிகையோடு உலாவிய காலையில் ஒரு திருப்பாட்டு பாடு திருமகளே என்று கலை கட்டளை எழுதுகிறார் தமிழ் தந்தை. வள்ளலார் பாட்டுக்கு இசை கூட்டுகிறார் நீலாம்பிகை. தனித்தமிழ் எங்கே வந்திருக்கிற கீதை
போதையை பின்னிறுத்தி கருத்தை முன்னிறுத்தும் கலைநடை. சாதி ஏற்றுமை என்னும் ஒளிய துப்பு கையானது காதலன்பின் கழுத்தை இறுக்கிவிட்டது. எந்த பெண்மகளாவது தான் காதலித்த இளைஞனை மனம் கூட இடம் பெறுகின்றனரா? எழவும் இல்லையே. ஏன் அவள் கயல் மீனை ஒத்த கண்ணழகியாக இருந்தால் என்ன? கண் கூடாத ஒருவனை தவிர வேறு மணவன் தன் இனத்தில் கிடைக்கிறவளாயின் அவள் அவனையே தான் மணந்து தீர வேண்டும். சுடர் கொண்ட சொல்லும் உயிரிழும் பொருளும் உணர்ச்சியும் உண்மையும் கூடி கும்பி அடிக்கும் இந்த கொழுங்கும் நடை தமிழ்நாட்டு அரசியலே புரட்டி போட்ட ஒரு புரட்சிக்கு வித்திட்டது. அடிகளாரின் எழுத்து புலவர்களுக்கு மட்டுமன்று தலைவர்களுக்கு ஒரு கோட்பாட்டு பொருளானது. தமிழ் ஆட்சி வரவும் தமிழர் மீட்சி வரவுமே அவர் எழுத்தும் பேச்சும் மூச்சுள்ளவர் என்கிற தண்ணீரை தேடி பயணித்த கடப்பாறை புதையலில் மூட்டி பொறிதட்டியது போல் மொழி மீட்சிக்கு தோன்றிய தனித்த விளையாட்டம் இன மீட்சியை போய் முடிந்தது. தண்ணீரை தேடி பயணித்த கடப்பாறை புதையலை மொட்டி பொறிதட்டியது போல் மொழி மீட்சிக்கு தோன்றிய தனித்த விளையாட்டம் இன மீட்சியை போய் முடிந்தது. திராவிட இயக்கத்தை கொழுந்து விட்டு எழுதி செய்த கொள்கைகளும் ஒரு பாதி இனம் மறுபாதி மொழி அந்த மொழி கொள்கை மறைமலை அடிகளின் மூளை குழந்தை என்பதை மறைக்கவோ மறுக்கவோ முடியாது. ஒருவரை பாராட்டுவதை பணத்தை விட சிக்கனமாய் சொற்களை பயன்படுத்துகிற பெரியார் ஒருவரை பாராட்டுவதை பணத்தை விட சிக்கனமாய் சொற்களை பயன்படுத்துகிற பெரியார் மறைமலை அடிகளை தன் கரம் என்று சொல்லியிருக்கிறார். குறைவில் சொன்னார் மறைமலை அடிகளும் எம்எல் பிள்ளையும் எனக்கு வழக்கையும் இடக்கையும் போன்றவர்கள். அப்படியே அச்சடிக்க பெரியார் மேற்கொள்ளுது மறைமலை அடிகளும் எம்எல் பிள்ளையும் எனக்கு வழக்கையும் இடக்கையும் போன்றவர்கள். எனக்கு பகுத்தறிவு பாதையில் ஏதேனும் ஐயம் உண்டாகும் போதெல்லாம் அவர்களிடமே தெரிந்து கொள்வேன். பெரியார் என்ற கூற்றை நான் பெரிதும் பெரியார் கருதுகிறேன். தனித்தமிழ் என்ற கருத்தைகளை கண்டறிந்து அவர் நின்றிருந்தால் மறைமலை அடிகளுக்கு இந்த மாண்பு இருந்திருக்காது. தன் சொந்த பொறமையா அதை செயல்படுத்தி நிறுவனமாக்கி நிலைப்படுத்துகிறதே அவரது மாட்சிக்கு சாட்சி. அவர் பெற்றிருந்த மும்மொழி பொறமை என்ற பெருந்தகுதி அவர் கொண்ட கொள்கையை அறிவியல் அடிப்படையில் நிறுவி முடிக்க பெருந்துணை குறித்தது. ஒரு மொழியை ஊடுருத்து பிற மொழி சொற்கள் உள்நுழைவது எதனால் நேர்கிறது? ஓர் இனத்தார் தம் மொழிகள் வெளியடந்து பிறவெளி புகுந்தாலும் பிறமொழி பேசுவார் தம் வெளி கழிந்து உள் உழைந்தாலும் பண்பாட்டு வணிக பரிமாற்றங்கள் எவ்வளவு நிகழ்ந்தாலும் ஒரு மொழி பிற மொழியை உள்வாங்கியே தீரும். ஆனால் அதன் விழுக்காடு எவ்வளவு விளைவுகள் என்னென்ன என்பதையே ஒரு மொழி வல்லான் கருதுவான் கவலை கொள்வான். மாற்றம் தானே மாந்திர கோட்பாடு மொழியும் ஒரு உயிர்தானே ஆனால் அதுவும் மாறித்தானே ஆக வேண்டும். பிறமொழி கலப்பு என்பது பண்பாடு நெருங்கி வரும் நிகழ்வுதானே. உலகம் உருந்தையாகவும் உலக பண்பாடு கட்டையாகவும் விளங்கும் ஒரு மாதிரி சூழலில் பிறமொழி கலப்பால் ஒரு மொழி செழுமையும் தானே என்று எதிர்மறை சிந்தனைகளை உண்மை போல் தோற்றுவிப்பார் சில உரை வல்லார். இந்த தவறான கருத்தை உரை தெரிய வேண்டும். அதற்கு தர்க்க அறிவு வேண்டும். கொண்ட கொள்கையை நிறுவத்தக்க தர்க்க அறிவு வாய்க்க பெறாததால் தமிழர்கள் தங்கள் நீண்ட வரலாற்றில் நிறைய இழந்திருக்கிறார்கள். பேசுகிறவன் எழுதுகிறவன் தொலைக்காட்சி விவாதங்களில் கலந்து கொள்கிறவன் சட்டமன்றத்தில் வாதாடுகிறவன் பாராளுமன்றத்தில் பேசுகிறவன் உலக அரங்கில் கருத்துக்களை உயர்த்தி பிடிக்கிறவனுக்கெல்லாம் சொல்லின் அனுபவம் இருந்தால் மட்டும் போதார். வார்த்தைகளை தாண்டி சொற்பொழிவு என்பது மிக எளிது. ஏனென்றால் இது ஒருவன் மட்டுமே பேசுவது. விவாதம் என்பது பலரோடு பேசுவது. தர்க்க அறிவு இல்லாதவன் எந்த வேளையிலும் வெற்றி பெற மாட்டான். தமிழர்களே தர்க்க அறிவு லாஜிக்கல் நாலேஜ் அது இல்லைனா எங்கேயும் உங்களை நிறுவ முடியாது. எல்லாருக்கும் சொல்றான் இளைஞர்களுக்கு அரசியல் தலைவர்களுக்கு பேச்சாளர்களுக்கு சிந்தனையாளர்களுக்கு எல்லோருக்கும் வேண்டுகோள் தமிழை தர்க்க அறிவோடு வளர்த்துக் கொள்ளுங்கள். தர்க்க அறிவோடு தமிழை சேருங்கள். அதை எடுத்து சொல்லுங்க மரணிகள்
மாற்றம் தானே உலகத்தின் உண்மையானது. மொழி மாற்றம் வரும்போது ஏற்றுக்கொள்கிறத கேட்டீங்கல்ல, அடிச்சா மாதிரி நம்ம மாற்றம் தானே மறைமலிகளால் தமிழுக்கு வாய்த்த ஒரு லட்ச பேரறிஞர் எழுதுகிறார். மாறுதல் என்னும் சொல்லால் உணர்த்தப்படும் பொருள் என்ன? ஒன்று தன்னன்மை தெரிந்து மற்றொன்று ஆகலாம். மூன்று கேட்கிற மாறுதல், ஒன்று தன்னன்மை தெரிந்து மற்றொன்று ஆகலாம், அல்லது தன் இயல்புக்கு இயலாதவற்றோடு கலக்கப் பெற்று தன்னிலை குறையலாம், அல்லது தன்னிலைக்கு ஏற்றவாறு பிறவற்றி உதவியால் தானே வர வர வளர்ந்து திரிவுள்ளதா? இம்மூன்றும் அம்மாறுதல் என்னும் சொல்லுக்கு பொருளையாகும். மாறுதல் தான் தமிழ் மொழியில் எந்த மாறுதல் தேவை ரொம்ப முக்கியம், ஆழமானது. அறிவாளிகளின் சபையில் தான் இதை அரங்கேற்ற முடியும். முதலில் சொன்ன பொழுது பொருளின்படி தவள இனத்தைச் சேர்ந்த சில சிற்றுயிர்களும் பட்டுப்பூச்சி முதலி எனவும் முதலில் ஒரு வகை உருவத்திலிருந்து பிறகு அவ்வூர் முழுவதும் திரிந்து தவளையாகவும் பட்டுப்பூச்சி முதலியவனாகவும் மாறுகின்றன. இது முதல் மாறுதல். இரண்டாவது சொன்ன பொருளின்படி மக்கள் முதலான எத்தகைய உயிர்களும் தம் உடம்பின் இயல்புக்கு இயலாத நோய் புழுக்களோடும் பாம்பின் நஞ்சை ஒத்த நச்சுப்பொருள்களோடும் கடக்கப் பெறுவானால் தம் உடம்பின் நிலை குறைந்து மாறி விரைவில் அழிந்து போகின்றன. இனி மூன்றாவது சொன்ன பொருளின்படி உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களும் தத்தம் நிலைக்கு ஒத்த பொருள்களின் சேர்க்கையால் தமது நிலை கெடாமலே வளர்ந்து விரிவெய்து வருகின்றன. தம் நிலை குறைந்து மாறுதலாகிய வேண்டாத ஒன்றை கடைப்பிடியாய் பிடித்துக் கொண்டு அதன்படி நமது அருமை செந்தமிழ் மொழியும் தனது தூய நிலை குலைந்து மாறுதல் அடைய வேண்டும் என்று உரைப்பது அறிவுடையோரால் ஏற்றுக்கோடல் மாறுமா? உடம்பில் நோய் சேர்வது கூட மாறுதல் தான், நச்சுப்பொருட்கள் சேர்வது மாறுதல் தான், கிருமிகள் சேர்வது மாறுதல் தான், ஒரு விரல் அழுகி போவது மாறுதல் தான். இப்படிப்பட்ட மாறுதலை தான் மொழிக்கு கேட்கிறீர்களா? தமிழ் சம்மதிக்காது என்று சொன்னவன் இந்த தமிழ் பெருமூலம். தவிர்க்க முடியாத இந்த தர்க்கம் தமிழ் புலவர்களை கட்டி போட்டது. பல்வேறு தமிழ் ஆளுமைகளின் கூட்டுத் தலைமை வரைமுறையிடுகிறார். பெய்த மழையின் பேரீரம் வெவ்வேறு தாவரங்களில் காலம் கடந்தும் காட்சிப்படுவது போல மறைமலை எடிகள் அன்று குளுத்தி போட்டு நெருப்புதான் இன்றளவும் வெவ்வேறு திரிகளில் விளக்குகளாய் விளக்கமுறை இருக்கிறது. முதலில் அது ஊடக மொழியை உருமாற்றி போட்டது. சில ஏடுகள் ஜல சப்ளை ரத்து என்று தலைப்பிட்டுக் கொண்டிருந்தன. சில ஏடுகள் ஜல சப்ளை ரத்து என்று தலைப்பிட்டுக் கொண்டிருந்தன. இதனுள் ஜலம் சமஸ்கிருதம், சப்ளை ஆங்கிலம், ரத்து உருது. ஜல சப்ளை ரத்து, இது தண்ணீர் வரத்து நிறுத்தம் என்று தமிழாகியது மறைமலை. திராவிட இயக்க மேடைகளும் மறைமலையடிகளின் தாக்கத்தால் ஆக்கமுற்றன. அக்ராசனர் தலைவரானார். மகாஜனங்கள் பொதுமக்களாகின. பிரேரணை தீர்மானமாயிற்று. நமஸ்காரம் வணக்கமாயிற்று. மாநில அலுவல் மொழியாக தமிழ் ஆவதற்கு ஒரே வழி ஆங்கிலத்தை எழுப்பிவிட்டு தமிழ் ஏறி அமர்வதுதான். முனிசிபாலிட்டி நகராட்சி ஆயிற்று. கார்பரேஷன் மாநகராட்சி ஆயிற்று. கமிஷனர் ஆணையாளரான. ஜிஓ அரசாணையானது. சர்க்குலர் சுத்தரிக்கையானது. மறைமலை அடிகள் நீண்டு விழுந்த நிழல்களே இவைகளாம். இந்த மண்ணுக்கு தமிழானது என்று பெயர் சூட்டியதும் தளபதி வேண்டும் எனக்கு 69 வயதிலே அனைத்து தமிழ்நாடு பிரசிடென்சி அதைத்தான் தமிழாடு என்று அண்ணா மாத்திரம். அண்ணா இந்த மண்ணுக்கு தமிழாடு என்று பெயர் சூட்டியதும் இந்த தமிழ்நாட்டு தலைநகரத்திற்கு கலைஞர் சென்னை என்று பெயர் சூட்டியதும் மறைமலை எடிகளால் நேர்ந்த மன்னவர்களால். மாறி வரும் உலக சூழலில் முற்றிலும் தனித்தவனால் இயக்க வேறாது என்பதையும் அடிகளால் அறிவார். அதற்கு ஒரு குரலையும்
எழுதியிருக்கிறார். இன்றியவையா இடங்களில் பட சொற்கள் சிலவற்றை எடுத்தாடுதல் வலுவென்று அங்கூறவில்லை. பொருள்களை குறிப்பிடுவதற்கு ஏராளமான பட சொற்கள் இருக்கையில் அவற்றை விடுத்து நிறவற்றை புகுத்தலையே பெரிய ஒரு குற்றமாக நினைக்கின்றோம் என்று அடிகளார் எழுதுகிறார். மரநிலைகளின் தேவை இன்னும் தீர்ந்து விடவில்லை. உலகமயமாதல் என்ற கூலி அலை உலகத்தின் கரைகளில் எல்லாம் விசை அடிக்கின்ற வேளையில் தான் தூளை போல் தேவைப்படுகிறது மரநிலைகள் துணை. தனித்தமிழ் இயக்கத்தின் ஊற்று பெண்களை தமிழர்கள் காலந்தோறும் காத்து வர வேண்டும். தமிழ் மொழியின் பெயர்ச்சொற்களெல்லாம் தமிழ்தானா என்ற வினாவுக்கு முன்னால் தமிழின மாந்தர்களின் பெயரெல்லாம் தமிழானா என்று ஒரு எரியும் வினா நம்ம எதிர்கொள்ள தமிழ்நாட்டு உழைக்கும் மக்களே தம் பிள்ளைகளுக்கு தமிழ் பெயர் சூட்டி வழி வழியாக வழங்கினார். ராமசாமி பேர் வைக்கிறாரு, ராமசாமி வைரமுத்து பேர் வைக்கிறார். உழைக்கும் மக்கள் தமிழன்றி வேறொன்று அறியாத தமிழன் தான் தமிழை காப்பாற்றியிருக்கிறார். தமிழ்நாட்டு உழைக்கும் மக்களே தம் பிள்ளைகளுக்கு தமிழ் பெயர் சூட்டி வழிவழியாக வழங்கினார்கள். திராவிட இயக்க எழுச்சியில் தனித்தமிழ் பெயர்கள் வீடுகள் தோறும் விளங்கின. தற்காலத்தில் பொருளியா ஓசைகளும் பிறந்த எழுத்துக்கள் இன்றி இயக்க முடியாத ஒளிக்கூட்டமும் தமிழர்களின் பெயர்களாக குறைய தொடங்கி இருப்பது இன வரலாற்றுக்கு எதிர்வரையாக ஒலியும் பொருளும் அழகும் கொண்ட நற்றமிழ் பெயர்களை நாடுதோறும் விளைக்க வேண்டும். உயிரெழுத்துக்களில் தொடங்கக்கூடிய ஆண்பார் பெயர்களையும் உயிரெழுத்தில் தொடங்கக்கூடிய பெண்பார் பெயர்களையும் நான் கொஞ்சம் பட்டியலிட்டிருக்கிறேன். அனிச்சம், ஆதிரை, இன்பா, ஈழச்செல்வி, எழி, ஏந்திரை, உறங்காமலர், உஞ்சல்தான், ஐம்பம், ஒன்னொடி, ஓவியா என்பன ஒன்று பெண்பார் பிள்ளைகளுக்கும் சொல்ல சொல்ல சோபா அனிச்சம், ஆதிரை, இன்பா, ஈழச்செல்வி, எழுதி, ஏந்திழை, உறங்காமலன், ஊச்சல்தான், ஐம்பொன், ஒன்னொடி, ஓவியா என்பன போன்று வெண்பார் பிள்ளைகளுக்கும் அன்பன், ஆதவன், இனியன், ஈழவன், என்னவன், ஏரழகன் வச்சேன் ஒரு பேர் என்ன ஏரழகன், உறங்காப்புலி, ஊரன், ஐயன், ஒப்பிலா, ஓவியன் என்பன போன்று ஆண்பார் பிள்ளைகளுக்கும் பெயர் சூட்டினால் நாளடைவில் அந்த ஓசை மீதே நமக்கு ஆசை வரும். உலக சந்தையை வென்றெடுக்க வேண்டும் என்ற வேட்கையில் உள்ளூர் அடையாளங்களை துளைத்து விடக்கூடாது, முத்து குளிக்கும் அவசரத்தில் மூச்சை இழந்து விடக்கூடாதுதான். நிறைவு செய்கிறேன். தமிழர்கள் அனைவரும் தமிழ் பெயர் சூடிக்கொண்டால் பள்ளி கல்லூரி ஆவணங்களில் அடையாள அட்டைகளில் குடும்ப கோப்புகளில் வங்கிகளில் அரசு தனியார் அலுவலகங்களில் நீதிமன்றங்களில் காவல் நிலையங்களில் ஊடகங்களில் பயணங்களில் உலக வழக்கில் 8 கோடி தமிழ் பெயர்கள் எல்லா நாட்களிலும் புரண்டப்படும். அந்த 8 கோடி பெயர்ச்சொற்களின் மீது நாம் ஒரு மொழி தன்னை ஊன்றி நடக்கும் உறுதி கிட்டும். தமிழர்கள் இப்போது தொடங்கும் பெயர்கள் இப்படியே தொடங்கிவிட்டன. ஏற்கனவே வைத்துக் கொண்டவர்கள் குறையில்லை, குற்றம் இல்லை, பழி இல்லை, பாவம் இல்லை. தமிழர்கள் இப்போது தொடங்கும் பெயர்கள் இப்படியே தொடங்கட்டும். இனிவரும் தலைமுறைகளுக்கு தமிழ் பெயர்களே விளங்கட்டும். மீண்டும் இயற்கைக்கு திரும்ப வேண்டும் என்று சுற்றுச்சூழல் சொல்கிறது. மீண்டும் கூட்டு குடும்பத்திற்கு திரும்ப வேண்டும் என்று மாந்தவியல் பரிந்துரைக்கிறது. தாய்மொழி கல்விக்கே திரும்ப வேண்டும் என்று உலக கல்விக் கொள்கை உறக்க கூறுகிறது. நாமும் திரும்ப வேண்டும். மறைமலை எலிகள் மீண்டும் வேதாச்சரங்களுக்கு திரும்ப வேண்டாம், வேதாச்சரங்கள் மறைமலைகளுக்கு திரும்பட்டும். ஒரு மிகப்பெரிய வரலாற்று சிறப்பு மிக கட்டுரையை
அடுத்து நாட்டு பண்ணு இருக்கிறது, நாட்டுல நடந்துட்டு இருக்க நிலைமை நமக்கு தெரியும். நாட்டு பண்ணுக்கும் நாம் இருந்து நம்மை நாம் செழுமையான மனிதர்கள் என்று இங்கே நிரூபித்து விடைபெறலாம். அதனால சொல்லிடலாம்.